ஸோ பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை சோஷியல் மீடியாவில் கிளப்புன நிலையில் அதிரடியாக ஒரு எவிக்ஷன் அண்ட் ஒரு வாக் அவுட் இந்த மாதிரியா அட்டகாசமான ஆரம்பத்தை தொடங்கியிருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். முதல் வாரத்தில் எவிக்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரியா நம்பிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ முதல் வாரம் ஆகுது, அதுக்குள்ளே 18 பேர் இருந்த வீட்டில் 16 பேராக குறைஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த நிலையில் இந்த வாரம் நாமினேட் ஆன நபர்களில் இருந்து வீட்டை விட்டு வெளியே போகிற அந்த போட்டியாளர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது குறித்த கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்குது. முதல் வாரத்தில் பிக்பாஸ் வீட்டில் எந்த ஒரு டாஸ்க்குமே செய்யாமல் டேட்டு போட்ட அந்த அனன்யா பார்த்தீங்கன்னா சர்ச்சையிலெல்லாம் சிக்கி அவங்களுடைய முகம் வெளியே தெரிந்த நிலையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீரியல்லையுமே நடிச்சிருக்க மாட்டாங்க, அதனால் மக்களுக்கு அவங்க அதிக பரிச்சயம் இல்லாத நிலையில் ரசிகர்கள் அவங்கள ரொம்பவே ஈஸியாக துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பவாச்சலத்திரை பார்த்தீங்கன்னா வயசானாலும் பிக்பாஸ் வீட்டில் கெத்தாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியா நினச்சி உள்ளே வந்த நிலையில் இத்தனை வருடங்களாக சேர்த்து வச்ச நல்ல பெயரை ஒரே வாரத்தில் கெடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விவாதம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போயிட்டுருக்குது. ஸோ அந்த நிலையில் தான் அதிரடியாக என்னை விட்டுருங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரியா பிக்பாஸ் கிட்ட அழுது புலம்பி வெளியேறிட்டார். நமிதா மாரிமுத்து ஜிபி முத்துவை தொடர்ந்து முதல் வாரத்திலேயே வாக் அவுட் பண்ணுறதே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பிக்பாஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்திருக்குது. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் நாமினேட் ஆகியிருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜோவிகாவும் அவங்களோட சண்டை போட்ட விசித்ராவும் நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. அப்புறமா சிரிச்சே சாவடிக்கிற பிரதீப் ஆண்டனி, தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு போகிற விஷ்ணு, கூல் சுரேஷ் என்ன தப்பாக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியா கண்டென்ட் தேட நினச்ச மாயா, ஒன்றுத்துக்கும் உதவாத லவ் டுடே அக்ஷயா அண்ட் அமைதியாக இருக்கிற ஆரத்தி பூர்ணிமா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. இதில் கருத்து கணிப்புகளில் ரொம்ப குறைவான வாக்குகளை பெற்று டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது பூர்ணிமா அண்ட் மாயா தான். தேவையில்லாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகமாக காசி பேசுகிற மாயாவை இந்த வாரம் ரசிகர்கள் வெளியேற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தெரியுது. பிகாஸ் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மாயா மேலே அவ்வளோ விருப்பம் காட்டுறாங்க, அவ்வளோ விருப்பம் வந்துட்டு மாயா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக தெரியுது. அண்ட் விசித்ரா அண்ட் பிரதீப் ஆண்டனிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது திடீர்னு ஆர்மி எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது. பிகாஸ் அந்த அளவுக்கு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நம்ம பார்க்கும்போது வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முன்னிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் திடீர் ஆர்மி எதனா உருவாக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியாக தான் நினைக்க தோணுது. ஸோ எனிவே இப்போ நான் சொன்ன நபர்களில் யார் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.